ஒட்டுமொத்த சூழலியலாளர்களுக்கு புரட்டி போட்ட ஒரு புத்தகம் வந்து மௌன வசந்தம், சைலன்ட் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து 1960களில் வெளியான ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து ரேஷல் கார்சன் அப்படின்னு ஒரு அம்மையார், அவங்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சூழலியல் விஷயத்தில் ஒரு புரட்டி போட்ட ஒரு புத்தகம் என்றால் அந்த சைலன்ட் ஸ்பிரிங் என்கிறது. தமிழில் வந்து மௌன வசந்தம் என்று இங்கே கிடைக்கலாம். அந்த புத்தகத்தை படித்த அந்த புத்தகம் தான் அந்த ஒட்டுமொத்த உலகத்தில் வேறு ஒரு புரிதலை கொடுச்சு. அப்படி என்ன சைலன்ட் ஸ்பிரிங் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அது ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நடக்குதுன்னா, பொதுவாக வசந்த காலம் வருகிறது என்றால் அதை அறிவிப்பதற்கு ராபின் பறவைகள் பெரிய அளவில் கூடும். ராபின் பறவைகள் நிறைய வந்துச்சு அப்படின்னா வசந்த காலம் வரப்போகிறது அப்படிங்கிறத அந்த மக்கள் ஐரோப்பியாவிலும் ஐரோப்பாலையும் அமெரிக்காவிலும் அந்த ராபின் பறவை வந்தால் வசந்த காலம் வந்துகிறது அப்படின்னு புரிந்து கொள்வாங்க. ஏனென்றால் அந்த நேரத்தில் அவை வந்து வலசையாக வருவதும் அந்த இடத்துல வந்து தங்கி நிறைய குஞ்சு பொறித்து நிறைய முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக நிறைய கவிஞர்கள் அதை பதிவு செய்கிறாங்க. அப்படி ஒரு வசந்த காலம் வந்தது, ஆனால் ராபின் வரவில்லை. வசந்த காலம் வந்துருச்சு, ராபின் ஏன் வரலன்னு ஒரு நிறைய இந்த பீரியட் மாறிடுச்சு. ஆனால் ராபினை காணோமே, ராபினை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ராபின் பறவைகள் இந்த இடத்துல வரல அப்படிங்கும்போது அவங்க பார்க்குறாங்க, நிறைய இடத்துல அந்த ராபின் பறவையினுடைய முட்டைகள் உடைந்து உடைந்து கிடக்கு நிறைய இடத்துல கீழே. ஏன் முட்டை உடைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். பார்த்தா அந்த முட்டையினுடைய ஓடு வலுவாக இல்லை, அந்த ஓடு எல்லாம் உடைந்ததற்கு காரணம் அந்த முட்டையினுடைய ஓட்டில் அந்த TDT என்கிற ஒரு நச்சுப்பொருள் இருப்பதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஒட்டுமொத்தமாக பக்கத்தில் இருக்கிற தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் மக்காச்சோளத்தை பயிர்விப்பதற்காக புதிதாக வந்த ஒரு பூச்சிக்கொல்லி தான் அந்த டிடிடி. அதற்கு நோபல் பரிசே கிடைச்சது. ஏன்னா பூச்சிக்கொல்லிகள் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டு மக்காச்சோள உயர்வு பயங்கரமாக விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை பெரிய ஒரு அறிவியல் ஒரு வளர்ச்சியாக பார்த்த சமூகத்தில் இந்த அம்மா தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அந்த டிடிடினால தான் அந்த முட்டைப்புறம் உடஞ்சி போச்சு. அப்போ அவங்க முதல்ல ஒரு குரல் கொடுக்குறாங்க, இந்த டிடிடியை தடை செய்யணும், இது முட்டை உடஞ்சி ராபின் போச்சுன்னா இந்த டிடிடியினுடைய கூறுகள் நம்ம உடம்புக்குள்ளெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி அவங்க ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க, ஒரு நூல் எழுதுகிறாங்க. அந்த நூல் தான் சைலன்ட் ஸ்பிரிங் என்கிற மௌன வசந்தம் என்கிற நூல். அது பெரிய அளவில் அமெரிக்கா முழுக்க ஐரோப்பா முழுக்க அது போக ஆரம்பிக்கிறது. பெரும் சாடல் அவங்க மீது அறிவியலாளர்கள் வளர்ச்சியில் வேலை செய்து கொண்டிருக்கிறவங்களாம் பெரும் சாடல் செய்கிறாங்க, பெரும் கூச்சல் போடுகிறார்கள். இந்த அம்மா பேசுகிறது எல்லாமே சூடோ சயின்ஸ் என்று சொல்கிறார்கள், பொய்யான போலி அறிவியலை சொல்லி ஏமாற்றுகிறார்கள் என்று இந்த அம்மா மேலே ஒரு குற்றச்சாட்டு விழுகிறது. ஆனால் இந்த அம்மா கவலைப்படலை, தொடர்ந்து இதை பற்றி நிறைய பிரச்சாரங்கள் மேற்கொள்கிறாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள உலகத்தில் பெண்களினுடைய தாய்ப்பாலில் கூட அந்த டிடிடி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் அதை தடை செய்கிறார்கள், உலகம் முழுக்க அது வந்து பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, வேண்டாம். அதாவது ஒரு நோபல் பரிசு அளவுக்கு வந்த ஒரு விஷயத்தை தடை செய்யக்கூடிய அளவுக்கு செய்தது அந்த ரேச்சல் கார்சனுடைய மௌன வசந்தம் என்கிற ஒரு நூல். அந்த புத்தகம்னா ஒட்டுமொத்த மக்களின் பார்வையை இந்த பூச்சிக்கொல்லிகள் எவ்வளவு ஆபத்தை தரும்னு நம்மாழ்வார் ஐயா முதலான பல மசானா அஃபுகாக்கோ இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த நூலை பற்றி சொல்லி சொல்லித்தான் இந்த சூழல் எவ்வளோ சூழலில் எவ்வளோ பெரிய வன்முறையை இந்த பூச்சிக்கொல்லிகள் ஏற்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க.